வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி சேர்ந்தாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்படுத்திருக்கேன் இதோட அளவு நூற்றம்பது கிராம் அளவில் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் மூணு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்படி எண்ணெய் விடும்போது பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் எ சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கும்போது சாம்பார் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இப்போ இதை ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து நான் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் பருப்பு நல்லா குலைவாக வெந்திருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை எண்ணெயில் லேசாக வதக்கினதுக்கப்புறம் இதில் பத்து சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் இந்த சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அதோடய பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கும் போதே சாம்பாருக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் இதில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க சின்ன டம்ளராக இருந்ததுன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் நார்மலாக சாம்பாருக்கு எந்தளவுக்கு புளிப்பு சேர்ப்பீங்களோ அது மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சாம்பார் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஏடுபடியணும் இப்போ சாம்பார் கொதிச்சிருக்க சமயத்தில் நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பார்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அந்த ஜீரகத்தோட வாசனையில் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் மெயினாக நம்ம கிள்ளி போட்டால் சாம்பார்னால சாம்பார்ன்றதுனால வரமிளகா வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தான் இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு இப்போ சாம்பாரில் நம்ம தாளிப்பை சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு இதில் கடைசியாக அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி